ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலின் ஆடி திருவிழாவின் ஏழாம் நாள் திருவிழாவை முன்னிட்டு வெள்ளித்தேரானது நான்கு ரத வீதிகளையும் சுற்றி வந்தபோது முறையான பராமரிப்பு இல்லாமல் கருமை நிறத்தில் காட்சியளித்ததால் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த வெள்ளித்தேரினை முறையாக பராமரிக்க கோவில் நிர்வாகத்திற்கும் இந்து அன்னைத்துறைக்கும் கோரிக்கை வைக்கின்றனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் ஆடி திருக்கல்யாணங்கிறது வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய திருவிழா. இது ஏழாம் நாள் திருவிழா தான். வந்து சாமி வந்து வெள்ளி ரதத்தில் வந்து நான்கு ரதத்தையே சுற்றி வளம் வரும். முன்னொரு காலங்கள்லாம் எப்பவும் போல் வந்து வெள்ளி ரதம் வந்தால் அப்படியே சாமி கோயிலை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே பிரம்மாண்டமாக பார்த்து ரசித்து அந்தளவுக்கு பரவசம் அம்பாள் வர்றப்ப அப்படியே எல்லோரும் சுற்றி நின்று அந்தளவுக்கு ஆத்மார்த்தமாக வந்து சாமியை வந்து கையெடுத்து கும்பிட்டு வணங்குறது. ஆனால் இப்போ உள்ள வெள்ளித்தேரை பார்த்திங்கன்னா சுற்றி ஒரு பழுதடைஞ்சு அது ஒரு கருப்பு நிறமாக வந்து வெள்ளித்தேர் மாதிரியே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. இது பக்தர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி உள்ளாக்கியிருக்கு. உள்ளூர் மக்கள் இதை பார்த்து வியந்துருக்காங்க. ஏன்னா வந்து திருவிழா நாளங்களில் மட்டுமே வந்து வெள்ளித்தேரை வெளியே எடுத்து அதை வந்து அது எந்த ஒரு இதுவும் பார்க்காம இப்போ நேற்று கூட வந்து வெள்ளிரதம் புறப்படாச்சு. அதை பார்த்தாலே வந்து அதிர்ச்சி ஆக்குது உள்ளூர் பக்தர்கள் மத்தியில். அது வந்து ஒரு பழுதடைஞ்சியும் நூலாம்படை பிடிச்சி ஒரு பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. தரிசனத்தை கட்டணம் சொல்லி ஒரு 200 ரூபா வந்து வசூல் பண்ணுறாங்க. அது போட கோயிலுக்குள்ளே வந்து உள்ளே போயிட்டாலே காசு தான் அப்படிங்கிற நிலைமை இன்றைக்கு இருக்குது. அதுவும் வந்து கம்பி கேட்டு போட்டு சுற்றி சுற்றி அடைச்சி பக்தர்களை வந்து வஞ்சிக்கிற வகையில் தான் இந்த அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. மாதம் வந்து வருமானம் கேட்டுருக்காங்க நம்மளோட கோயிலில். 1 கோடி 1 கோடின்னு வருமானம் கிட்டுற கோயிலில் வந்து இந்த மாதிரி ஒரு வெள்ளி ரதத்தை வந்து இந்த மாதிரி பராமரிப்புள்ள செயல் வந்து மிகுந்த வேதனை அளிக்குது. இந்து சமய அறநிலையத்தில் வந்து ஒரு நல்ல அதிகாரியை நியமித்து வெள்ளித்தேரை வந்து சரியான முறையில் பராமரிக்கிச்சு உள்ளூர் பக்தர்களுக்கு நல்ல முறையில் தரிசனம் பண்ணுறதுக்கு நீங்கள் வழிவகை பண்ணணும். ஒரு நல்ல அதிகாரியை நியமனம் பண்ணி இந்து சமய அறநிலையத்தில் வந்து தன்னுடைய இது வந்து பின்பற்றணுங்கிறத ரொம்ப கேட்டுக்கிறேன்.